வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4-5 நாட்களுக்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்க 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடாக ஹெக்டேருக்கு தலா 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிப்பு. கொள்முதல் நிலையத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட நெல் மூட்டைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் லாரியில் ஏற்றி பல நாட்களானதால் நெல்மணிகள் முளைத்து வீண். தஞ்சை மாவட்டத்தில் கனமழையால் நீரில் மூழ்கிய பயிர்கள் பாசன வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததால் தண்ணீர் வடியவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 140 அடியாக உயர்வு. 3,378 கன அடி நீர்வரத்து உள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. செம்பரம்பாக்கம் ஏரியின் பாதுகாப்பை கருதி 1,000 கன அடி உபரிநீர் திறப்பு. புழல் மற்றும் பூண்டி ஏரிகளின் உபரிநீர் திறப்பு அதிகரிப்பு. புதுச்சேரியில் மழை நிவாரணமாக சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. முசிறி ஐயாற்றிலிருந்து வாய்க்கால் அமைத்து திருத்திய மலை ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வரும் திட்டம் விரைந்து செயல்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். இன்று தேசிய பத்திரிகை நாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் அவசர காலத்தில் போர் விமானங்கள் தரையிறங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள பூர்வாஞ்சல் விரைவு சாலையை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ளார். நாடுகளிலிருந்து இந்தியா வரும் பயணிகளுக்கு தனிமைப்படுத்துதலிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் காற்று மாசு அபாய கட்டத்திலேயே நீடிக்கும் நிலையில் வார இறுதி நாட்களில் பொது முடக்கம் அமல்படுத்த வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடற்கூறு ஆய்வுகளை இனி இரவிலும் செய்யலாம் என மத்திய சுகாதாரத்துறை நிபந்தனைகளுடன் ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் ஆகியோர் இன்று காணொலி காட்சி வாயிலாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான பேருந்து சேவை 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இயக்கப்படுகிறது. செயலிழந்த செயற்கைக்கோளை ஏவுகணை மூலம் வெடிக்கச் செய்த ரஷ்யாவுக்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டனில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் வெள்ளத்தில் சிக்கியவர்கள் சிறிய ரக விமானங்கள் மூலம் மீட்கப்பட்டனர். இந்தியாவுக்கு எதிரான 20-ஓவர் கிரிக்கெட் தொடரிலிருந்து நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சன் விலகியுள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் அடுத்த 4-5 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இரண்டு நாட்களில் மேற்கு திசையில் நகர்ந்து 18ஆம் தேதி தெற்கு ஆந்திர வட தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாழ்வு பகுதியாக தான் சென்னை அருகில் வருது. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அடுத்த 4-5 நாட்களுக்கு மழை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மழை கொஞ்சம் குறையும். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்க 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முழுமையாக சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடாக ஹெக்டேருக்கு தலா 20,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீரில் மூழ்கி சேதமடைந்த பயிர்களை மறுசாகுபடி செய்ய ஹெக்டேர் ஒன்றுக்கு 6,038 ரூபாய் மதிப்பில் இடுபொருட்கள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறுகிய கால விதை நெல் 45 கிலோ, நுண்ணூட்டு உரம் 25 கிலோ, யூரியா 60 கிலோ, டிஏபி உரம் 125 கிலோ உள்ளிட்ட இடுபொருட்கள் வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை, கார், சொர்ணவாரி பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு தலா 20,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்த அமைச்சர்கள் குழு முதலமைச்சரிடம் அறிக்கை தாக்கல் செய்த நிலையில் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகளின் அலட்சியத்தால் லாரியில் நெல் மூட்டைகள் முளைப்பு விட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உள்ள கிடங்கில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் வைக்கப்பட்டு வருகிறது. கொள்முதல் நிலையத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட நெல் மூட்டைகள் தொடர் மழை காரணமாக லாரியில் ஏற்றி பல நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டதால் நெல் மூட்டைகள் அனைத்தும் முளைத்து அழுகிவிட்டன. விவசாயிகள் பாடுபட்டு பயிர் செய்த நெற்பயிர் அதிகாரிகளின் அலட்சியத்தால் வீணானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு மழை நிவாரணமாக 5,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. மழையால் மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே கடந்த வாரம் மீனவர்கள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு 5,000 ரூபாய் மழை நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் சிவப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு 5,000 ரூபாய் மழை நிவாரணமாக வழங்கப்படும் என அறிவித்தார். செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்த்திறப்பு 250 கன அடியாக இருந்த நிலையில் ஏரியின் பாதுகாப்பை கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 1,000 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக சென்னையின் குடிநீர் ஏரிகள் வேகமாக நிரம்பியதை அடுத்து உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டு வந்தது. கடந்த 4 நாட்களாக மழை இல்லாததால் ஏரிகளுக்கு நீர்வரத்து குறைந்தது. அணைகளின் பாதுகாப்பை கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம், புழல், பூண்டி ஏரிகளில் உபரிநீர் திறப்பை நீர்வளத்துறை அதிகாரிகள் அதிகரித்துள்ளனர். செம்பரம்பாக்கம் ஏரியில் கடந்த சில நாட்களாக உபரிநீர் திறப்பு 250 கன அடியாக இருந்து வந்த நிலையில் 1,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புழல் ஏரியில் 200 கன அடியிலிருந்து 1,000 கன அடியாகவும், பூண்டி ஏரியில் 6,000 கன அடியிலிருந்து 7,000 கன அடியாகவும் உபரிநீர் வெளியேற்றம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏரிகளின் பாதுகாப்பை கருதி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதாக கொசஸ்தலையாறு வடிநிலக்கோட்ட செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு நடத்தப்பட்ட கற்பூர படியேற்ற சேவை, காட்டு யானைகளை விரட்ட வரவழைக்கப்பட்ட கும்கி யானைகள், பயிர் காப்பீட்டிற்கு கூடுதல் டோக்கன்கள் வழங்க கோரிக்கை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். முல்லை பெரியாற்றில் சுமார் 3,378 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் கரையோர மக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் கம்பம், கூடலூர், உத்தமபாளையம் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. முல்லை பெரியாறு அணை பகுதியில் பெய்த கனமழை காரணமாக முல்லை பெரியாற்றின் நீர்மட்டம் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 2,300 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 140.30 அடியாக உள்ளது. இதனால் முல்லை பெரியாற்று கரையோரங்களில் வசிப்பவர்கள் ஆற்றுப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.
திருத்திய மலையில் உள்ள ஏரிக்கு ஆற்றிலிருந்து வாய்க்கால் அமைத்து தண்ணீர் கொண்டுவரும் திட்டத்திற்கு அரசாணை வெளியிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகா திருத்திய மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி விவசாயிகள் கிணற்று பாசனத்தை மட்டுமே நம்பி விவசாயம் செய்து வந்தனர். அப்பகுதியில் கிணறுகள் வறண்டு போனதாலும் கடந்த 15 ஆண்டுகளாக பருவமழை பொய்த்ததாலும் விவசாயம் செய்ய வழியின்றி அப்பகுதி மக்கள் கூலி வேலைக்கு சென்று வருகின்றனர். அழிந்து வரும் விவசாயத்தை காப்பாற்றவும் குடிநீர் பஞ்சத்தை போக்கவும் ஐயாற்றிலிருந்து முக்கொம்பில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் கலந்து பயனின்றி கடலுக்கு செல்லும் தண்ணீரை வாய்க்கால் அமைத்து சுமார் 157 ஏக்கர் பரப்பளவு கொண்ட திருத்தியமலை ஏரிக்கு கொண்டு சேர்த்தால் பச்சனாம்பட்டி, கொல்லப்பட்டி, மேட்டுப்பட்டி, மணலி, சுக்காம்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாசன வசதி பெறுவதோடு நிலத்தடி நீர் மட்டும் உயரும். இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் பல வருடங்களாக போராடி வருகின்ற நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். திருச்சி மலை ஏறிக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பருவமழை நல்லா பெஞ்சு தண்ணி வந்தப்ப எங்க பக்கம் உள்ள சுமார் 1000-2000 கணம் வந்து நீர்வளம் இருந்துச்சுங்க. இப்போ 15 வருஷமா மழை பொய்த்து போனதுனால நம்ம கிணறு பூரா வற்றி இப்போ 30 தடவை இருக்கு. இப்போ வந்து நம்ம கொல்லிமலை ஐயாத்துலேருந்து தண்ணி வந்து வேஸ்ட்டாக வந்து நம்ம காவேரியில் போய் கலக்குதுங்க. அந்த தண்ணியை வந்து திருத்தியமலை அருகி திருப்பி நீரை நிரப்பினால் கிட்டத்தட்ட 2000 கிணறுகள் பாசன வசதி பெறும். தண்ணி வராமனால 10 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம்லாம் கடனில் கிடக்குறேங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. தண்ணி வந்துச்சுன்னா எங்களுக்கு முப்பவும் இந்த ஏரியில் வெள்ளம் போடுவோம். இங்கேருந்து திருப்பஞ்சலியை வச்சு ஊருங்க. 15-20 கிராமம் இந்த தண்ணி வந்துச்சுன்னா ஊரு கிணத்தடி நீர் மூட்டம்லாம் மேலே ஏறுங்க. எல்லாரும் இந்த ஏரியாவில் எல்லாம் செழிப்பாக இருப்பாங்க. வேற ஒன்றும் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள குளம் குட்டைகளில் நீர் நிரம்பி உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் ஒரு சொட்டு நீரின்றி வறண்டு போய் காணப்படும் திருத்தியமலை ஏரிக்கு ஐயாற்றிலிருந்து தண்ணீர் கொண்டுவர வாய்க்கால் அமைக்கும் திட்டத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கி அரசாணை வெளியிட வேண்டும் என அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர். 167 ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா சரியா எல்லா பக்கமும் கரை இல்லாமையும் ஆழம் இல்லாமையும் இருக்கு. நம்ம தண்டலையிலிருந்து ஐயாற்று வரலாம் 2 கிலோமீட்டர் தூரம் தூர் வரணும்னா நம்ம ஏரிக்கு தண்ணி வந்துடுங்க. விரைவாக செஞ்சு கொடுத்தாரோ அந்த பகுதியில் திருப்பஞ்சலி வரலாம். கிட்டத்தட்ட 20 பஞ்சாயத்து பயன்பெறும். நீர்நிலைகள்லாம் கொஞ்சம் உயர்வும். அதாவது குடிநீருக்கு விவசாயத்துக்கு அனைத்துக்குமே நல்ல வளமாக இருக்கும் இந்த பகுதியை. இது வந்து 64 ஆண்டு பிரச்சனைங்க. இதை கொஞ்சம் விரைவாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தஞ்சை மாவட்டத்தில் இரவு பெய்த கனமழை காரணமாக 100க்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. தஞ்சை மாவட்டம் முழுவதும் பெய்த கனமழை காரணமாக திருவையாறு, அம்மையகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் விளைநிலங்களில் தேங்கியது. இதனால் அப்பகுதியில் சுமார் 50 ஏக்கருக்கும் மேல் நடவு செய்து 20 நாட்களே ஆன சம்பா தாளடி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி வடிகால் மற்றும் பாசன வாய்க்காலான கோணக்கொடுங்கலாறு முறையாக தூர்வாராததால் வயலில் தண்ணீர் வடியவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்ததால் நீர்வரத்து வினாடிக்கு 45,000 கன அடியாக குறைந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கர்நாடகா மற்றும் தமிழக காவிரி கரையோரங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்த நிலையில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 35,000 கன அடியிலிருந்து 48,000 கன அடியாக அதிகரித்திருந்தது. தற்போது மழை குறைந்ததால் நீர்வரத்து வினாடிக்கு 45,000 கன அடியாக குறைந்தது. தொடர்ந்து ஒகேனக்கல் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதை, 5 அருவி, மெயினருவி, சினி அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் செந்நிறத்தில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நீர்வரத்து அதிகரிப்பால் வருவாய் பேரிடர், காவல், தீயணைப்பு மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையினர் ஆற்றங்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் கைசிக ஏகாதசி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
கைசிக ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் நம்பெருமாளுக்கு திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து வஸ்திரங்கள் உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் நம்பெருமாளுக்கு கொண்டுவரப்பட்டது. தொடர்ந்து மூலஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளிய நம்பெருமாளுக்கு அர்ஜுன மண்டபத்தில் 365 பட்டு வஸ்திரங்கள் சாற்றப்பட்டன. அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளிய உற்சவர் நம்பெருமாள் மண்டபத்திலிருந்து மூலஸ்தானத்திற்கு வாத்தியங்கள் முழங்க பல்லக்கில் கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து அவருக்கு கற்பூர படியேற்ற சேவை நடைபெற்றது. கூடலூரில் தொடர்ச்சியாக வீடுகளை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளை விரட்ட முதுமலையிலிருந்து 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பாடந்துறை, சிலுக்காடி, புளியம்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் முகாமிட்டுள்ள 2 காட்டு யானைகள் உணவுக்காக தொடர்ச்சியாக வீடுகளை சேதப்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களின் போராட்டத்தை அடுத்து யானைகளை விரட்டுவதற்காக முதுமலையிலிருந்து 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. தற்போது 2 காட்டு யானைகளும் புளியம்பாறை பகுதியில் முகாமிட்டு இருப்பதாகவும் அவற்றை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020-2021 ஆண்டு பயிர் காப்பீடு செய்த விவசாயிகள் இழப்பீட்டுத் தொகையை பெறுவதற்காக மன்னார்குடியில் உள்ள தஞ்சாவூர் கூட்டுறவு வங்கியில் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். மன்னார்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி விவசாயிகளுக்கு தஞ்சாவூர் கூட்டுறவு வங்கியில் நாள்தோறும் 150 பேருக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதால் நாள் ஒன்றுக்கு 300 டோக்கன் வரை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை வழங்குறேன்னு வர சொன்னாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தா 4000-5000 பேர் கூட்டமாக இருக்கு. 11 மணிக்கு மேலே தாங்க வாங்குங்கிறாங்க. இந்த நிலை மிகவும் மோசமாக இருக்கு. பல ஊர்லேருந்து பல அந்த மத்திய கூட்டு வங்கிக்கு உள்ளிட்ட எல்லா சொசைட்டியும் இங்கே வந்து கூட்டம் தாங்க முடியல. எல்லாரும் வருத்தத்தோடு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நிலையை மாற்றி உடனடியாக 100 பேருக்கு தான் டோக்கனுங்கிறாங்க. இந்த டோக்கனை கூடுதலாக்கணும். எல்லாரும் அந்தந்த நாளில் கிடைக்கிறதுக்கான அனைத்து வசதியும் செஞ்சு கொடுக்கணும். பிரச்சனை இல்லாமல் இதை டோக்கனை வழங்கி எல்லாருக்கும் இழப்பீட்டு தொகை வாங்கணும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக அமைக்கப்பட்ட திறந்த நிலையில் இருக்கும் சேமிப்பு நீர் தொட்டியிலிருந்து அதிக அளவில் வெளியேறி வீணாகி வரும் மழை நீரை முறையான வடிகால் அமைத்து அருகிலுள்ள நீர்நிலைகளுக்கு திருப்பிவிட நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து காரைக்குடி நகராட்சி நிர்வாகத்தினரிடம் கேட்டபோது வீணாகும் மழை நீர் கண்மாய்க்கு திருப்பிவிடப்படும் என்று தெரிவித்தனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பெரம்பலூர் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வேங்கட பிரியா முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ராஜேந்திரன், மாவட்ட வருவாய் அலுவலர் அங்கையர் கண்ணி, மாவட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் பிடிக்கப்பட்ட நட்சத்திர ஆமை, வீட்டிற்குள் புகுந்த 6 அடி நீள மஞ்சள் சாறை பாம்பு, குப்பைகள் போல் குவிக்கப்பட்ட பள்ளி சீருடைகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். செட்டிக்குளம் அருகே பஞ்சநதி குளத்தில் இருந்து அரிய வகை நட்சத்திர ஆமை ஒன்று வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா மலையடிவாரம் கிராமத்தில் பெய்த கனமழையால் பஞ்சநதி குளம் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் உபரிநீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் நீர்வழி தடத்தில் நட்சத்திர ஆமை ஒன்று புதரில் சிக்கியிருந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. இதையடுத்து பொதுமக்கள் நட்சத்திர ஆமையை காப்பாற்றி வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அந்த பகுதியில் பிடிப்பட்ட அரிய வகை நட்சத்திர ஆமையை பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர். சீர்காழி அருகே குடியிருப்பு பகுதியில் மழைநீர் தேங்கியதால் வீட்டுக்குள் புகுந்த 6 அடி நீளமுள்ள மஞ்சள் சாறை பாம்பு வனத்துறையினரால் பிடிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழையின் காரணமாக
குடியிருப்பு பகுதி மற்றும் நகர்ப்பகுதியில் மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் இருந்த பாம்புகள் அருகே உள்ள வீடுகள் மற்றும் தோட்டங்களில் புகுந்து தஞ்சமடைந்து வருகின்றன. இந்நிலையில் உக்கடையார் நகரைச் சேர்ந்த மகேஷ் என்பவரின் வீட்டிற்குள் புகுந்த 6 அடி நீளமுள்ள மஞ்சள் சாறை பாம்பு பூஜை அறையில் சென்று சாமி படங்களுக்கு இடையே தஞ்சமடைந்தது. தகவலின் பேரில் விரைந்து வந்த பாம்பு பிடி வீரர் தினேஷ்குமார் 6 அடி நீளமுள்ள மஞ்சள் சாறை பாம்பை லாவகமாக பிடித்தார். பின்னர் பாம்பு மக்கள் நடமாட்டம் மற்ற வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரணையும் வட்டார கல்வி அலுவலகத்தில் பயன்பாடற்ற நிலையில் குப்பை போல குவித்து வைக்கப்பட்டுள்ள பள்ளி மாணவ மாணவிகளின் சீருடைகள் குறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேதாரணையும் வட்டாரத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளிகள், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகள், உதவி பெறும் தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் என 126 பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் பள்ளி சீருடைகள் பண்டல் பண்டலாக குப்பைகள் போல குவித்து வைக்கப்பட்டுள்ளதால் பயனில்லாமல் மக்களின் வரிப்பணம் பாழ்படுவதை கருத்தில் கொண்டு இதுகுறித்து அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு வால்பாறை அடுத்த ஊசிமலை மற்றும் எஸ்டேட் பகுதியில் 8 காட்டு யானைகள் வனப்பகுதியிலிருந்து குடியிருப்புக்குள் நுழைந்து எஸ்டேட் அலுவலக ஸ்டோர் ரூமில் இருந்த பொருட்களை உடைத்து உள்ளே இருந்த பொருட்களை சேதப்படுத்தியதாக அந்த பகுதிவாசிகள் தெரிவித்துள்ளனர். அருகிலிருந்த தேவாலயத்தின் ஜன்னல் கதவை உடைத்து சேதப்படுத்திய நிலையில் தகவலறிந்து சென்ற வனத்துறையினர் யானைகளை பட்டாசு வெடித்து தீப்பந்தங்கள் போட்டு அந்த பகுதியிலிருந்து விரட்டினர். தொடர்ந்து யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் 195 அங்கன்வாடி மையங்கள் மற்றும் குழந்தைகள் நல மையங்கள் உள்ளன. கொரோனா ஊரடங்கில் மூடப்பட்டிருந்த மையங்கள் கடந்த 2 மாதங்களாக திறக்கப்பட்டுள்ளன. ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள அனைத்து மையங்களிலும் அங்கன்வாடி மைய பணியாளர்கள் குழந்தைகளை பாதுகாத்து பராமரித்து தினமும் ஒருவகை சத்தான உணவை சமைத்து முட்டையுடன் வழங்கி வருகின்றனர். தற்போது பெய்து வரும் மழைக்காலத்தில் குழந்தைகள் நல மையங்களில் அனைத்து குழந்தைகளையும் பாதுகாப்பாக கவனித்து சத்தான உணவையும் வழங்குவதால் கிராமப்புற பெற்றோர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் அனைத்து மையங்களுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகாவில் தனியாருக்கு சொந்தமான பர்னிச்சர் ஜவுளிக்கடை உள்ளிட்ட நிறுவனம் கடந்த மார்ச் 21ஆம் தேதி திறக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதம் 10,000 வீதம் 20 மாதங்களுக்கு பணம் வழங்கப்படும் என்று அறிவித்த திட்டங்களை நம்பி பலர் கோடிக்கணக்கில் முதலீடு செய்துள்ளனர். பணம் முதலீடு செய்தவர்களுக்கு 2 மாதங்கள் மட்டுமே பணம் வழங்கப்பட்டு கடந்த 3 மாதமாக பணம் வழங்காமல் இருந்ததாலும் நிறுவனத்தினர்களை தொடர்பு கொள்ள முடியாததாலும் இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் உபகோட்ட நகர் பிரிவிற்கு உட்பட்ட மின் கம்பங்கள் மற்றும் மின் பாதைகளில் இடையூறாக உள்ள கேபிள் வயர்களால் பராமரிப்பு பணிகளின் போது காலில் சிக்கி விபத்துகள் ஏற்படும் நிலை உள்ளதால் இதனை கேபிள் உரிமையாளர்கள் அகற்றுமாறு மின்வாரியம் வலியுறுத்தியுள்ளது. இதேபோல் இறுதி ஊர்வலங்களில் வீசப்படும் மாலைகளின் அதிர்வினால் மின்கம்பங்களில் பின்னிக்கொண்டு அறுந்து மின்தடை ஏற்படுவதால் பொதுமக்கள் இறுதி ஊர்வலங்களில் மாலைகளை மின்கம்பிகள் மீது வீசாமல் இருக்க வேண்டுமென மின்வாரியத்துறையின் உதவி செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் மழையால் வரத்து கண்மாய் மற்றும் குளங்கள் நிறைந்து வரத்து வரிகளில் வெளியேறும் தண்ணீரில் மீன்கள் துள்ளி குதிப்பதை அப்பகுதி மக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். உப்புப்பட்டி அருகே உள்ள சிறுவா குளத்தில் இருந்து வெளியேறும் மீன்களை சங்கக்குறிச்சி கண்மாய்க்கு வரத்து வரிகள் மூலம் செல்லாமல் இருக்க இடையில் குத்தகைதாரர்கள் வலை போட்டுள்ளனர். இதனால் மீன்கள் வரத்து வரிகளில் துள்ளி குதிக்கின்றன. இதனிடையே உப்புப்பட்டியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களில் வேளாண் அதிகாரிகள் இழப்பீட்டிற்கான ஆய்வு பணிகளை தொடங்கினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த வாரத்தில் தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக அணைகள் நிரம்பி வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளில் பெருக்கெடுத்து ஓடியது. விளைநிலங்களில் புகுந்த நீரில் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டது. இதனால் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் வேளாண் துறை உதவி இயக்குநர் மற்றும் அலுவலர்கள் தோவாளை வட்டாரத்தில் விவசாய நிலங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை ஆய்வு செய்தனர். இது கழிஞ்ச மாதம் ஒரு பெரிய வெள்ளம் வந்து அதுலேயும் பயிரெல்லாம் நாசமாயிருந்தது. அதை கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்து சரி பண்ணி நட்டு எடுத்து சரி பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பழையபடியும் இது பெரிய வெள்ளம் ஆகிட்டு இது முன்னால் வந்த பெரிய வெள்ளத்தோடு இது கூடுதலான பெரிய வெள்ளம். ஆனால் பயிரெல்லாம் மூணு நாலு நாள் நின்று தண்ணி நின்று அழுகி நிற்குது. அது திரும்ப வர்றது கஷ்டம்தான். அதனால் அரசாங்கம் ஏதாவது உதவி பண்ண முடியும்னா பண்ணுங்கள். மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக 105 அடி உயரமும் 32.8 TMC கொள்ளளவும் கொண்டது பவானிசாகர் அணை. பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து 103.64 அடியாகவும் நீர் இருப்பு 31.66 TMC உள்ளது. அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அணையின் நீர்மட்டம் விரைவில் 104 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அணையிலிருந்து பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக கீழ்பவானி வாய்க்காலில் 1800 கனஅடி தண்ணீரும் பவானி ஆற்றில் 300 கனஅடி தண்ணீரும் என மொத்தம் 2100 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தரமற்ற அரிசி விநியோகிப்பதாக பொதுமக்கள் புகார். தடுப்பூசி போட்டுக் கொண்டோருக்கு பரிசாக வழங்கப்பட்ட சைக்கிள்கள். சதுரகிரி மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். அரியலூரில் ரேசன் அரிசி தரமானதாக இல்லை என கூறி மாவட்ட ஆட்சியரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். அரியலூர் மாவட்டம் ஓட்டக்கோவில் கிராமத்தில் அரசு துணை சுகாதார நிலைய திறப்பு விழாவில் கலந்து கொள்ள சென்ற மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதியை பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு தங்கள் குறைகளை தெரிவித்தனர். கடந்த ஓராண்டாக தங்களுக்கு ரேசன் கடையில் விநியோகம் செய்யப்படும் அரிசி தரமானதாக இல்லை எனவும் குண்டு அரிசியாக இருப்பதால் குழந்தைகள் சாப்பிட மறுத்து வருவதாகவும் ஆட்சியரிடம் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் அடுத்த கீழம்பியில் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு சைக்கிள் பரிசாக வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கீழம்பியில் 3 இடங்களில் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தடுப்பூசி போட்டுக் கொள்பவர்களுக்கு குடைகள் பரிசாக வழங்கப்பட்டன. தொடர்ந்து இந்த 3 முகாம்களில் தடுப்பூசி போட்டுக் கொள்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் குலுக்கல் முறையில் சைக்கிள் பரிசாக வழங்கப்பட்டன. இந்த புதிய முயற்சி பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அடுத்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இந்த கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மழை அறிகுறி காரணமாக சதுரகிரி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதால் பிரதோஷத்திற்கு வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் அடிவாரத்தில் காத்திருக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. சென்னை ஆவடியை அடுத்த திருநின்றபூர் நாச்சியார் சத்திரம் பள்ளிக்கூட தெருவைச் சேர்ந்தவர் ரமேஷ்குமார். ஆட்டோ டிரைவரான இவரது மகள் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ரமேஷ்குமார் தனது மகளை பார்ப்பதற்கு ஆட்டோவில் சென்றுள்ளார். ஆட்டோவை அவர் ஸ்டாண்டில் நிறுத்திவிட்டு மருத்துவமனைக்குள் சென்றுவிட்டு திரும்பியபோது ஆட்டோ திருடு போயுள்ளது. இந்த திருட்டு தொடர்பாக கணபதி தெருவைச் சேர்ந்த பழனிசாமி, அவரது மகன் அபினேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் ஆட்டோவை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரம் கிராமத்தின் மையப்பகுதியில் சுமார் 75 ஆண்டுகள் பழமையான புளிய மரம் உள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து பெய்த கனமழையில் மரம் வேருடன் 3 பாகமாக 3 திசையில் சாய்ந்துள்ளது. சாய்ந்த மரங்கள் கால்நடை மருந்தகம், கிராம சேவை மையம் ஆகியவற்றின் பகுதிகளில் விழுந்ததால் அந்த வழியே செல்லும் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சாய்ந்த மரங்களை உடனடியாக அகற்றுவதற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, அப்பகுதியில் மீண்டும் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். க
கொடைக்கானல் அருகே தாண்டிக்குடி பண்ணைக்காடு சாலையில் கனமழை காரணமாக மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த நெடுஞ்சாலைத்துறையினர், காவலர்கள் மற்றும் அந்த பகுதி மக்கள் இணைந்து சாலையில் விழுந்து கிடந்த மரத்தை அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையை அடுத்துள்ள தோகை மலையில் ரங்கநாதபுரம் பகுதிக்கு செல்லும் சாலை மோசமாக உள்ளதால் தனியார் சாலையை சீர் செய்து தருமாறு கல்லூரி மாணவிகள் மறியல் போராட்டம் நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் புதியதாக திறக்கப்பட்ட வேளாண் விற்பனை கிட்டங்கியை சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் குத்துவிளக்கியேற்றி தொடங்கி வைத்தார். மேலும் இதேபோல் கிராம பகுதிகளிலும் கிட்டங்கிகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த நாவலூர் கிராமத்தில் உள்ள தரை பாலத்தை விட அதிகமான உயரத்தில் மழைநீர் செல்வதால் அந்த பாலத்தை சுற்றுவட்டார மக்கள் பயன்படுத்தாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் சுற்றுவட்டார கிராம மக்கள் அந்த பகுதியில் மேம்பாலம் அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்து தரைப்பாலத்தின் மேல் ஓடும் தண்ணீரில் இறங்கி போராட்டம் நடத்தினர். நாமக்கலில் மாணவிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும், குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தொடர் கனமழையால் பாதிக்கப்பட்ட ஈருளர் குடியிருப்பு பகுதியை அம்மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து ஈருளர் சமுதாய மக்களுக்கு சாதி சான்றிதழ் மற்றும் இலவச மனைப்பட்டா வழங்குவது குறித்து ஆய்வு மேற்கொண்டதோடு நரிக்குறவர்களுக்கு புதியதாக இலவச வீடுகள் கட்டிக் கொடுப்பதற்கான நடவடிக்கையையும் மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த அம்மனூர் பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கடந்த சில தினங்களாக பெய்த மழை காரணமாக சுவர் முழுவதும் மின்கசிவு ஏற்பட்டதை அடுத்து அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் செயல்பட்டு வருகிறது. எனவே ஏதேனும் அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்னர் அந்த கட்டிடத்தை இடித்து பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகின் அழகிய பகுதிகளை மெய்நிகராக காணும் அனுபவத்தை உங்களுக்கு வழங்க வரும் காட்சிகளுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது.